அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே அஸ்வ சுரேஷ் தினமர ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி கேள்வி பதில் பகுதியாக நம்ம பார்ப்போங்க நிறைய நண்பர்களுக்கு நான் இன்றைக்கி பதில் கொடு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தது அந்த கேள்விகளையும் பதில்களையும் உங்களுக்கும் நான் அதை உங்களுக்கு தரேன் உங்களுக்கும் அது உபயோகமானதாக இருக்கலாம் ஜோதிடத்தில் ஆர்வமாக உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமானதாக இருக்கும் சரி இப்போ ஒருத்தர் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஒன்பதாம் அதிபதி லக்னத்துல இருக்கு குருவும் சேர்ந்து இருக்கு இப்போ குரு தனித்து இல்லை குரு தான் பிரச்சனை லக்னத்துல ஸோ இப்போ குரு தனித்து இல்லை ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கு இவருடைய லக்னம் துலா லக்னம் ஓகேங்களா ரைட்டு இப்போ அது லக்னத்துக்கு பக அதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒன்பதாம் அதிபதி லக்னத்துல இருக்கார் குருவோட இணைஞ்சிருக்கார் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று லக்ன பாவம் வந்து ஒன்று மூணு ஆறு ஒம்பது அப்படிங்கிற ஒரு தொடர்பானது வந்திருக்கு அப்போ மூணுன்னு வர்றப்போ வாழ்க்கையில் இடமாற்றங்கள் நிறையா வரும் புகழ் கிடைக்கும் வாழ்க்கையில் அதே அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உடலோட உடலுக்கு உதவு பிரச்சனை மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நோய் தாக்கமானது இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தந்தையோட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தை வழியில் ரெண்டு திருமணங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது இவங்களுக்கு தாமதமாக திருமணம் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் ஏதோ ஒரு குறிக்கோளோட ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு குறிக்கோளோட இவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு இதுக்கு பலன்கள் எடுக்கலாம் சரிங்களா ரைட்டு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரன் ஆவார் இவர் ஏழாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கார் அங்கே குருவும் ராகுவும் இருக்குது இப்போ ஏழாம் இடத்தில் சுக்கரன் குரு ராகு சேர்ந்து இருக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் போய் இருக்கார் இதுக்கு என்ன பலன்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போது இவங்களுக்கு வந்து தாமதமாக திருமணம் பண்ணுறது நல்லது சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுனா லக்னத்தில் கேது இருக்கும் தாமதமாக திருமணம் செய்வது சிறப்பு கோவிலில் திருமணம் பண்ணணும் இவர்களுக்கு இருதார யோகமானது உண்டு அந்நிய நபர் மனைவியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் சரிங்களா இன்னும் நிறைய பழங்கள் சொல்லலாம் ஷார்ட்டாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பலன்கள் இதில் எடுக்கலாம் ரைட் அடுத்து ஒம்போதாம் இடம் பாதகஸ்தானம் திதிசூனியாக அடைஞ்சிருக்கு என்ன பலன்களை தரும் ஒம்பதாம் இடம் நீண்ட தூர பிரயாணங்களை குறிக்கக்கூடியது ஒம்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் செல்ல முடியும் அங்கெல்லாம் போக முடியும் ஒன்பதாம் பாவமும் ஒன்றுது ஒம்பது பன்னெண்டு ரெண்டு வேணும் ஒன்பதாம் பாவமும் அதுக்கு ஒன்று நீண்ட தூர பிரயாணங்களை குறிக்கக்கூடியது அப்போ ஒன்பதாம் பாவம் தீசூனி அடைஞ்சிருச்சு அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வராது ஒன்பதாம் பாவத்தில் என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கோ அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் சரிங்களா இப்போது அதே மாதிரி அதாவது ஒம்பதாம் பாவத்தில் எனக்கு தந்தை இருக்குது சரிங்களா தந்தை இருக்குது ஒம்போதாம் பாவம் கெட்டுப்போச்சி அப்படின்னா ஏழுக்கு என்னது மூன்றாம் பாவம் போச்சு அர்த்தம் அர்த்தம் அப்போ தந்தையினுடைய அதாவது மனைவினுடைய சகோதர வழியில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்க பெண்ணாக இருந்தால் என்ன எடுக்கலாம் கணவனுடைய சகோதரனால் பிரச்சனை சரிங்களா இதே ஆன ஆண ஆணாக இருந்தால் பெண்ணினுடைய சகோதரி சகோதரனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம் சரிங்களா பெண்ணாக இருந்தாலும் ஆணுடைய அதாவது மக்கனுடைய சகோதரன் சகோதரி இவங்களால பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் ஸோ ஒன்பதாம் பாவம் கெடக்கூடாது பாக்கியஸ்தானம் கெட்டுது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது சரி அடுத்தது ஒன்பதாம் அதிபதி ஒம்போதில் ஆட்சி பெற்று இருக்கிறார் சரிங்களா அது சு இருந்தால் அது சுக்கரன் ஒம்போதில் இருக்கிறார் என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ தந்தை வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் நிறைய பேர் இருக்கலாம் அத்தைகள் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு தந்தைக்கு நேரில் சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஒம்பதாம் மதிபதி ஒம்பதில் ஆட்சி பெற்று இருந்ததுன்னா இது ஒரு கணக்கு இருக்குங்க நாற்பது வயசுக்கு மேலே காதலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவருக்கு வரும் இந்த பாவம் திதி சுணியாக ஆயிருக்கக்கூடாது பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது இருந்துன்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் தந்தைக்கு சொத்து உண்டு தந்தை வழியில் பெண்கள் நிறைய இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறிடும் அப்படி இருக்காது சரிங்களா இது வந்து பொதுவாக ஒன்பதாம் ததிபதி ஒன்பதில் ஆட்சி பெற்றிருந்த சுக்கரணுங்கிறது தான் இந்த மாதிரியான பலன்களை நம்ம எடுக்கலாம் சரி சனி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றுக்கிறார் செவ்வாய் சுக்கரன் சனியின் மகரம் அதாவது ஆட்சி பெற்றுக்கிறார் செவ்வாய் சுக்கரன் சனி இங்கே அங்கே இருக்கார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அதுக்கு பலன்கள் கேட்குறாரு தந்தையோட கருத்து வேறுபாடு இருக்கும் சரிங்களா இப்போது ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரன் சனி இணைவு இருக்கிறதுனால கண மனைவி வந்து வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுவே பெண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல இணைவு சுக்கரன் சனி செவ்வாய் இணைவு சனி செவ்வாய் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இணைவு தான் பகைகரங்களோட சேர்க்கை தான் பட் கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சனி என்பதனால் கணவன் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை அதே மாதிரி சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜோடி பொருத்தம் ரெண்டுக்கும் பெருசாக இருக்காது கொஞ்சம் மேட்ச் ஆகாது ஜோடி பொருத்தம் இவர்களுக்கு சரி அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்கேங்க நல்ல ஆயில் உண்டுங்க தந்தை மேல் பாசம் இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுல சில தடைகள் உண்டு அதாவது லக்ன பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒம் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கார் விருட்சகத்தில் இருக்கார் தந்தையோட பாசத்தை அனுபவிக்கிறதுல கண்டிப்பாக தடை உண்டு ச அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த கேள்வி சார் யாருக்கெல்லாம் உதவி கிடைக்காத கிரக அமைப்பு உண்டு உதவி கிடைக்காத கிரக அமைப்பு சரி யாருக்கெல்லாம் அப்போ ஜாதகருக்கோ ஜாதகிக்கோன்னு எடுக்கிறோம் அப்போ லக்னாதிபதி எடுக்கலாம் லக்னாதிபதிக்கோ குருன்னா ஜாதகர் சுக்கரன்னா ஜாதகி புரியுதுங்களா லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லைனாலோ குருவுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லைனாலோ பெண் ஜாதகத்தில் பார்க்குறப்போ ராதிபதிக்கு பார்க்கலாம் சுக்கரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லைனாலோ அவர்கள் தனித்து தான் இயங்குவார்கள் சரிங்களா யாருடைய உதவியும் கிடைக்காது இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் குரு இருக்கிற இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பன்னெண்டு இந்த இடங்களில் கிரகமே இல்லைன்னா ஜாதகரை கேள்வி எக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவர் தனித்து தான் வாழ்க்கையில் இயங்க வேண்டும் உதவிகளும் எதுவும் கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்து ஒம்பதாம் அதிபதி சந்திரன் நாளில் அமர்ந்து கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார் அப்போ நாலாம் பாவத்தில் தடை தாமதம் பிரச்சனை இது வருது பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் படிக்கிறதுல தடை இருக்கலாம் சரிங்களா தந்தை வழியில் கல்லறை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நாலாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால ஒம்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் கல்லறை இருக்க வாய்ப்பு உண்டு இவர்கள் சமாதி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய வீடானது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க நீரில் கண்டம் உண்டு சரிங்களா அதே மாதிரி ஜாதகரோ ஜாதகனுடைய தந்தையோ மா தெய்வங்களுக்கு மாலை போடுவார் ஐயப்பனுக்கோ முருகனுக்கோ மாலை போடுவாங்க இவர்கள் அடுத்தவர்களுக்கு குருவாக இருந்து மாலை போடக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு அப்படின்னு கூட இந்த பலன்களை நாம் கிடைக்கலாம் சரிங்களா ரைட்டு அடுத்து சனி ஆட்சி வக்கரம் பலன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சனி ஆட்சி வக்கரம் எந்த பாவகம் அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடலை சரிங்களா இப்போது பொதுவாக சனி வந்து இங்கே கெட்டுப்போனதாக ஏதோ ஒரு பாவத்தில் நின்று ஆட்சி பெற்றாலும் மகரமாக எங்கே ஆட்சி பெற்றிருக்குன்னு சொல்லலை ம மகரம் கும்பம் எங்கேன்னு சொல்லலை சரி இந்த கேள்வி எப்படி விட்டுருவோம் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா சரியாக லகனத்தை பற்றி சொல்லலை எந்த பாவகம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல அதுக்கு அடுத்ததாக விருட்ச லக்னம் பதினொன்றில் சந்திரன் சுயசாரம் அசர நட்சத்திரத்தில் பலன் அப்படின்னு சொல்கிறாரு அடிக்கடி நண்பர்கள் மாறுவார்கள் மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பெண் நண்பர்கள் நிறைய பேர் இவருடைய வாழ்க்கையில் வருவாங்க இந்த பாவத்தை வந்து கேது பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா பார்வை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த மூணு பதினொன்று மூணு ஏழு பதினொன்றை எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எதுக்கு பார்வை இல்லைன்னு எனக்கு எந்த விதமான இதுவும் வேணால் நான் நாங்கள் மூணு ஏழு பதினொன்றை பார்ப்போம் சரியா ரைட்டு நீங்கள் வந்து க இதில் வந்து பார்வை இல்லைங்கிற மாதிரி எடுக்கணும்னா பட் பார்வை இருக்கும் பட்சத்தில் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரும் இந்த பாவக ரீதியாக அதாவது இந்த மனம் மாறுது இல்லையா மன ரீதியான குழப்பங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரைட்டு அதாவது அதுக்கு மேலே இன்னொன்று இதில் பிரச்சனை என்னென்னா நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ புரியுதுங்களா எதை ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்காது எதை நீங்கள் விரும்புலிங்களோ விரும்பலையோ அது கிடைக்கும் இது வந்து பதினொன்றாம் பாவத்தை சரிங்களா பதினொன்றாம் பாவத்தை கேது பார்க்குது அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் ஆசைப்படுறது கிடைக்காது கிடைக்கிறத நீங்கள் ஆசைப்பட்டுருக்க மாட்டிங்க அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்ததாக ஒம்பதாம் அதிபதி ஆறில் மறைந்தால் என்ன பலனும் ஒம்பது ஆறுக்கு போயிடுது அப்போ வெளிநூ வெ வெளிநாடு வெளியூர் வேலைக்கு போகலாங்க கடன் உண்டு சரிங்களா அதேமாதிரி அடுத்தவங்க கடனை நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சூழல் வந்துவிடும் ரைட்டு அடுத்து நான் மீன ராசி ரிஷப லக்கணம் டுவெல்த்து பிளேஸில் குரு சனி சேர்க்கை சூரியன் சாரம் வாங்கி இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் தூக்கம் குறைவுங்க கண்ணில் பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்புண்டு தனியாக இருக்கிறத விரும்புவாங்க சரிங்களா அதே மாதிரி பின்வாழ்வு இவர்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஒம்பதாம் அதிபதி ஒம்போதில் ஆட்சி வக்கரம் பலன்கள் என்ன அப்படின்னா தந்தைக்கு நல்லா ஒரு நீண்ட ஆயில் உண்டுங்க ஒரு ஆயில் கண்டத்தை ஒன்று அவர் சந்தித்திருப்பார் சொத்துக்கள் இருக்கும் பெரிய குடும்பமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் இது திருச்சுனியமோ பாதகமோ அந்த தொடர்பு இருக்கக்கூடாது இருந்தால் அந்த பலன்கள் பொருந்தாது அடுத்து ஒம்பதாம் அதிபதி அண்டு பத்தாம் அதிபதி சரிங்களா இன் ரெண்டாவது வீட்டில் இருக்குது ஒம்போதும் பத்தும் சேர்ந்து ரெண்டாவது வீட்டில் இருக்குது தந்தையோட தொழிலை செய்யலாம் வெளிநாடு போகலாம் ஜோதிடம் இவர்களுக்கு வரும்னு எடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சொந்த தொழில் செய்ய முடியும் ரெண்டாம் இடம் தீசூன்யமாக இருக்கக்கூடாது அதை மறந்துடாதீங்க சரிங்களா ரைட் அடுத்து ஒம்பதாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டுமே வந்து கேதுவோட ஸ்டாரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்போது ரெண்டு பன்னெண்டு ஒம்பது பன்னெண்டுங்கிற ஒரு தொடர்பானது வருது அப்போ தந்தைக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இதை எடுக்கணும் குறுகிய உள்ள ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க தந்தையோட சொத்து பெருசாக நிலைக்காம போகிறதுக்கு வாய்ப்புண்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்காதிங்க கொடுத்தா உங்களால் நிறைவேற்ற முடியாது இந்த ஒம்போது இந்த ஒம்போது பன்னெண்டு தொடர்புடையவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு தொடர்புடையவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குரட்டை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துவிடும் சரிங்களா அவங்க கொட்டை விடுவாங்க ரைட்ஸ் சரிங்க இதோட இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடிச்சுப்போம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே